லாரியையே சமையல் அறையா மாத்தி அதுல இந்த டிரைவர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆட்டிருக்கு. மாசத்துக்கு வெறும் 500 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல இப்போ 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டிட்டு வராங்களாம். ட்ரக் டிரைவரா இருந்து பிரபல யூடியூபரா மாறி லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கிற இந்த ராஜேஷ் யாருன்னு தெரிஞ்சுக்கோமா? ரவானி அப்படின்றவர் இந்தியாவுடைய பல சாலைகள்ல ஒரு அனுபவம் மிக்க ட்ரக் டிரைவரா செயல்பட்டு வராங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்த இவர் தன்னுடைய குடும்பத்துக்காக பல கரட முரடான சாலைகள்ல பல ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில ராஜேஷ்க்கு சமையல் மேல அப்படி ஒரு ஆர்வமா இந்த நிலையில ஆர் ராஜேஷ் வ்ளாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல தொடங்கியிருக்காங்க. அதுல இப்போ சுமார் 1.86 மில்லியனுக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டிருக்காங்களாமா. ஒரு ட்ரக் டிரைவரா இருந்து ஒரு பிரபல யூடியூபரா மாறி இருக்கக்கூடிய ராஜேஷ் பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்காங்க. முதல் வீட்டை ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கட்டிட்டு வராங்களாமா. தன்னுடைய கைகள்ல காயம் ஏற்பட்டு ஒரு கடுமையான விபத்துல உயிர் பிழைச்சதையும் அவர் சொல்லியிருக்காங்க. ட்ரக் டிரைவரா இருக்கக்கூடிய ராஜேஷ் கிட்டத்தட்ட மாசத்துக்கு 25-30,000 வரைக்கும் சம்பாதிப்பாங்களாமா. இருந்தாலுமே யூடியூப் மூலமா இப்ப அவருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் மாசத்துக்கு இப்ப அவரு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களாமா. அவருடைய முதல் வீடியோவே சமூக வலைதளங்கள்ல வைரலானது அவர் ரொம்பவே சந்தோஷத்துல ஆழ்த்தி இருக்காமா. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய முதல் வீடியோல முதல்ல நான் என்னுடைய முகத்தை காட்ட ஆரம்பிச்சேன். என்னுடைய மக்கள் எப்படி அதை ஏத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய மக்கள் அதை ஏத்துக்கிட்டதுனால ஒரே நாள்ல சுமார் 4.5 லட்சம் பார்வையாளர்கள் அது சம்பாதிச்சது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவருடைய ட்ரக்கிங் வேலை, அதுக்கப்புறமா யூடியூப் சேனல், இது ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல அவர் கவனிச்சுட்டு வராங்களாமா. இந்த வீடியோவை ஆனந்த் மகேந்திரா அவர்களும் அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல பகிர்ந்திருக்காங்க. தன்னுடைய சொந்த உழைப்பு மூலமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ராஜேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவருடைய வீடியோ இப்போ பலருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினதோட பலருடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹானுட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.